குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம், அதாவது மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம், மலையாள மூவி நன்னதான் கேசு கூடு. குஞ்சக்கோப்பன் நடிப்பில் வந்து இந்த படம் வந்து எடுத்து திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்மை காலமாக நிறைய மலையாள படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமானியன் ஒருவன் அரசாங்கத்தையே எதிர்க்கிறான், அதாவது சர்க்காரையே எதிர்க்கிறான். அதுதான் இந்த படத்தோட ஒரு வரி கதையை அமைஞ்சிருக்கு. அதாவது அன்னியன் படம் பார்த்தீங்க, அன்னியன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த அம்பி கேரக்டர் இருக்குல்ல, அம்பி வந்து தன்னோட தங்கச்சியை வந்து மின்சாரத்துறை அலட்சியத்தினால இழந்திருப்பார். அந்த வயர் தண்ணியில் பட்டிருக்கும், அதை மின்சாரத்துறையிலேருந்து அகற்றாமல் விட்டுருப்பாங்க. அதனால் தன்னுடைய தங்கச்சி இழந்ததுனால அவர் அம்பியா மாறி அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரியான ஒரு கதை அமைப்பு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருடுறது இந்த மாதிரி வேலையில் வந்து ஹீரோ ஈடுபட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்எல்ஏ வீட்டுக்கு திருட போகிறாரு. திருட போன இடத்துல போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ் போயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் படத்தோட கதையை, முழு கதையை எல்லாருக்கும் ரிவீல் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. அது சின்ன, நான் இந்த சொன்ன மாதிரி தான் அம்பி அன்னியன் கதையோட சாயல் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த கதையில், ஹீரோ வந்து ஏன் இப்படி மாறினார், என்னத்தை தட்டி கேட்குறக்காக போனார், எம்எல்ஏ வீட்டுக்கு ஏன் போனார், இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் குஞ்சகோபனா நடிப்பாக இருக்கட்டும், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு சீரியஸான கதை தான் இது, ஆனால் சின்ன சின்ன காமெடியோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கோர்ட்டு சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. திரையரங்கில் படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கைதட்டி சிரிக்கிறாங்க. சில சீரியஸான சீக்வன்ஸில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பார்த்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு, சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தாலுமே இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு பிளாக் காமெடியெல்லாம் நிறைய இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தாலுமே கண்டிப்பாக டைலாக் எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.